ஏஜ் ஃபிஷிங் லைஃப் சார்பாக எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன பையன், ஆனால் பக்கத்து ஒரு ஏரியில் சரியான மீன் மாட்டதுன்னா வானா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னடா மீன் மாட்டுது தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு, வவ்வாவும் ஜிலேபி மாட்டுது அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்ட்டு மண்புழுலாம் தோண்டிக்கிட்டு நாங்களும் மீன் பிடிக்க போயிட்டோங்க. மீன் எக்கச்சக்கமான மீனுங்க, எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் வந்து மாட்டுதுங்க. ஜிலேபியும் மாட்டுச்சு, வவ்வாவும் மாட்டுச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க மீன் பிடிக்க. இந்த வீடியோ முழுக்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பிடிச்ச மீனை பார்த்துருப்பீங்க, எப்படியும் அந்த மீன் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஏரியை வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சுத்தமான ஏரி, ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான். எந்த கெட்ட தண்ணியும் அதில் கலக்கலை, அந்த சாக்கடை தண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பையன் அதுவும் இல்லாமல் பார்க்க தான் சின்ன பையனாக இருப்பான், மீன்லாம் வேறு லெவலில் பிடிப்பான். 2 கிலோ 3 கிலோ கெண்டெல்லாம் வந்து அடிச்சிருக்கான். ஜிலேபி 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் இருக்கிற ஜிலேபிலாம் பிடிச்சிருக்கான். அடுத்து அவனை வச்சு நிறைய வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன்.
அப்படியே காட்டு, அப்படியே காட்டு போய் நேரம். ஆ அப்படியே அப்புறம் வவ்வா மீன் இருக்குது உங்கள் சைட்டில் இருக்கிற ஏரியில், வவ்வா மீன் இருக்குது இல்லை குளத்தில் இருக்குது அப்படின்னா எதை போட்டு ப்ரோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, வவ்வா மீன் வந்து எதை போட்டாலும் எடுத்துடுங்க. கெண்டை மீன் மாதிரிலாம் கிடையாது. கெண்டைக்கு வந்து மாவு போடணும். அதுக்கப்புறம் வந்து கெண்டைக்கு வந்து இந்த மாவு மெயினாக மாவு தான் போடுவாங்க. பட் வந்து நம்ம வவ்வாவுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோழி குடல் போடலாம், மண்புழு போடலாம், வேறு மாவு போட்டால் கூட வந்து வவ்வா பொறுத்த வரைக்கும் இருந்ததுன்னா உடனே அடிச்சிடும், ரொம்பலாம் டிலே பண்ணாது. பாருங்கள் ஜிலேபி மீன் ஒன்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக இருக்குங்க. அது ஜிலேபி மீன் எங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் அதோடய சைஸு ஒரிஜினல் சைஸு தெரியும். ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க நாங்கள் அன்றைக்கி. அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்து நீங்கள் அதிகபட்ச சைஸு பிடிச்ச வவ்வா மீன் என்ன சைஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வவ்வா மீன் வந்து என்ன இறை நீங்கள் போட்டு பிடிக்கிறீங்க அப்படின்ட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க. நன்றி. இன்னும் காட்டு.